ஹலோ எவ்ரிவன், நான் பாரதி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜோ பைடன் யாரும் தெரியும்ல, அமெரிக்கா பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயித்த ஒரு கேண்டிடேட்டு, அவர் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதை வச்சும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப்பில் நடந்த சில மறக்க முடியாத நினைவுகளும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுகளும் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் போடுங்க. வாங்க நம்ம வீடியோவில் போக போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோட இன்ட்ரோ வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம இன்ட்ரோ வீடியோ என்ன? ஸ்வை ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் ஜோ பைடன், இவர் தான் பிரசிடெண்ட்டில் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்க இவர் தான். இப்போ வந்து இவர் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னா, பெரும் அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து அவர் நம்பிக்கை மக்களை நம்பிக்கை ஊற்ற வத விதமாக ட்விட்டரில் ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. என்னென்னா, நாங்கள் வந்து இந்த கொரோனா வைரஸை சண்டையிட்டு கண்டிப்பாக நாங்கள் மீள்வோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. கண்டிப்பாக நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ட்வீட்டுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்களும் இந்த சேனல் சார்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா எக்கச்சக்கமான மக்கள் அங்கே வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்து இறந்து போகிறாங்க. ஈவன் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இறந்து இறந்து தான் போகிறாங்க. இப்போ வந்து அங்கே லட்சக்கணக்கான ஆமாம் கோடிக்கணக்கான பேர் அங்கே இறந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து நினைக்கும் போது எல்லாமே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் 2020 முடிஞ்சு 2021 ஸ்டார்ட் ஆகும்போது இதெல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அதை சில டெஸ்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அது முடித்த பிறகு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஊசியை போட்டு செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஏன்னா மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 முடிய போது 2021 ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கீங்க, 2021 ஸ்டார்ட் ஆகும்போது சில பேர் அந்த சில ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் குடிக்க மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன், நான் வந்து நீ இப்படி இப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருக்க மாட்டேன், டிசிப்ளினாக இருப்பேன் அப்படின்னு சில பேர்லாம் அப்படி எடுப்பாங்க. சில பேர் ஜிம்முக்கு போகணும், சில பேர் வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு ஒரு நிறைய குறிக்கோள் அப்படி நிறைய ஒரு கனவுகள் இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து நான் வந்து அதுக்குள்ளே முயற்சி பண்ணணும் அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் வந்து அதில் அந்த குறிக்கோள் வைராக்கியமாக இருந்து முயற்சி பண்ணி அந்த குறிக்கோளை அடைஞ்சிடுவாங்க. சில பேர் அப்படி அடைய வாய்ப்பு இல்லை, அடைய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள அன்னைக்கு அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் ரிசல்யூஷன் எடுத்தால் மட்டும் போதுமா, அதுக்குள்ளே முயற்சி எடுக்கணும், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போந்தான் நம்ம வந்து அந்த குறிக்கோளை அடைய முடியும். ஈவன் எனக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, 2018 வருஷம் அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். ஆனால் அது என்னால் காப்பாற்ற முடியலை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறேன். சில பேரும் சொன்னாங்க, ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீ யோகா பண்ணு உனக்கு இந்த கோபம் குறையும் சொன்னாங்க. நீ யோகா பண்ணு இந்த கோபம் குறையும் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, நீ கோவப்பட்டு உனக்கு இந்த வெள்ளை அந்த முடியெலாம் வெள்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெள்ளை முடிக்கும் கோபத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் பிரச்சனை, இந்த முடிக்கு போகிற வைட்டமின் பிரச்சனை தான் இந்த வெள்ளை முடி வரதுன்னு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த வெள்ளை முடி பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டேன். சில பேர் வந்து இந்த வெள்ளை முடி வச்சு சில பேர் கலாய்ப்பாங்க, கிண்டல் செய்வாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவங்க பாட்டு அவங்க கலாச்சிட்டு போட்டு கிண்டல் பண்ணி போட்டோம், சிரிச்சிட்டு போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு காமெடி பீஸ் மாதிரியும் டம்மி பீஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க.
அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு 6 லிருந்து 8 வரைக்கும் ஒரு டம்மி பீஸ் தான் இருந்தேன். 8 லிருந்து 10 வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்ல ஒரு ஆவரேஜான பையனாக தான் இருந்தேன். ஆனால் டிசிப்ளினில் நான் தான் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் கேட்டிங்கன்னா சத்ய பாரதி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், என்னை பற்றி விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பார்த்து என்ன என்ன வந்து எப்படின்னா ஒரு ஜோக்கர் ஒரு காமெடி பீஸ் அப்படி அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. ஆனால் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் இருக்கும்போது எனக்கு இந்த யூடியூப் அப்படி நிறைய பேர்லாம் போட்டிருப்பாங்க, அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அப்போது வந்து இது வந்து எப்படி யூடியூப் வீடியோ போடணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி வீடியோ மேக் பண்ணணும் அப்படி எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் வந்து 11ஆம் கிளாஸில் காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரனை மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் யூடியூப்ல நீ இல்லை என்ன பண்ண போற, படி, படிச்சு ஒழுங்கா ஒரு வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாத்து அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க, நான் நிறைய பேர் சொன்னாங்க. ஈவன் என்னோட சாரும் சொன்னாரு, நீ படி, என்னோட சார் எனக்கு பிடிச்ச ஒரே காரணம் அவர் சொன்ன ஒரு ஒரு வேர்டு என்ன சொன்னார்னா, நீ படி, உனக்கு என்ன வருதோ நீ நல்லா பேசுறனா பேசு, நல்லா விளையாடுனா விளையாடு, உன்னோட பேஷனை விட்டுறாத, அதே சமயத்தில் உன்னோட படிப்பையும் விட்டுறாத, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போ, உன்னோட லைஃப்பை கொண்டு போ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. நான் இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேஷன் ஒரு பக்கம், என்னோட ஒர்க்கு இந்த பக்கம், ஒர்க்கு இல்லைன்னா படிப்பு ரெண்டு ஒரே பக்கம், ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி தான் நடத்தி போயிட்டுருக்கேன். ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ நிறைய பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இந்த வீடியோ பண்ணுவேன், நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன விஷயம் என்னென்னா, 2021 ஜனவரி 14 நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண நாள், அதாவது 2019 அந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண பாரதி சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த நாள் அன்னைக்கு நான் வந்து இந்த யூடியூப் வீடியோவில் என்னென்ன டாபிக்லாம் பேசியிருந்தேன், அது என்னென்ன ஆச்சு அப்படின்னு தொடக்கத்துலேருந்து முடிவு வர நான் வரிசையாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதாவது டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் பார்க்கணும், பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டை நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெஸ்ட் காம்ப்ளிகேட்டான டிவைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மிஷின்லாம் கிடையாது, மனித உடல் தான் காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனித உணர்வுகள் யாருமே யூகிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மனித உணர்வுகள்னால் அன்பு, கோபம், சிரிப்பு, வெகுளி அப்படி நிறைய உண்டு, பசி அப்படின்னா நிறைய உணர்வுகள்லாம் உண்டு. ஆனால் அது யாருமே கணிக்க முடியாது, ஏன்னா அதை உணர்த முடியும் பார்க்க முடியாது. ஆனால் சில உணர்வுகளை பார்க்க முடியும், சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் வந்து அழுவாங்க, சில பேர் வந்து அடிப்பாங்க, கோவப்படுவாங்க, இப்படில நிறைய உண்டு. ஆனால் இந்த மாதிரி சில உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா, கோப உணர்வுகள் வந்துச்சுன்னா நீங்கள் யோகா பண்ணுங்க, உங்களுக்கு சிரிப்பு அதிகமாக சிரித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது லாஃபிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க சிரிப்பு சிரிப்பு ஆசனம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனம் இருந்துச்சு, அதில் இந்த லாஃபிங் தெரப்பியும் ஒன்று, சிரிப்பாசனம்னு சொல்லுவாங்க. வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த வீடியோவை எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேசணும்னு இருந்தேன், அதில் முக்கால்வாசி மறந்து போச்சு, என்னோட எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி உண்டு, அது பேர் சத்யா சத்யான்னு போட்டிருப்பேன். ட்விட்டர்லேயும் ஒரு ஐடி உண்டு, அதனால் டிஸ்பிளேயில் போடுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம், அந்த ஐடியை நாங்கள் கீழே போட்டுருவோம், அதாவது நான் டிஸ்பிளேயில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ஆதரவோடு உங்கள் ஆதரவு இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் வந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாரதி. அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை நான் பி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாமா, அப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம்னா நீங்கள் எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள்,
கமெண்ட் பாக்ஸில் மண்டி மறக்காமல் எஸ்ன்னு சொல்லுங்கள். அப்போ நான் உங்களை பி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே பாய்.